ஸ்ரீ குருப்பியோ நமஹ, ஸ்ரீ மாத்ரே நமஹ. இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஆன்மீக உலா யூடியூப் சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நாம் ஆன்மீக உலாவில் பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய நபர்கள் வாகன விபத்தை பற்றிய ஒரு ஐயம் இருக்கிறது. அடிக்கடி வாகன விபத்து ஏற்படக்கூடிய நிர்பந்தமும் ஏற்படுகிறது. வாகன விபத்தால் உடல் பாகங்கள் வந்து பாதிக்கப்படக்கூடிய நிலையில் உள்ளவர்களையும் நான் அதிகம் பார்த்திருக்கிறேன். பொதுவாக ஒரு மனிதன் எந்த ஒரு பயணத்துக்கு புறப்படும் பொழுதும் வாகன விபத்து இல்லாமல் இருப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றிய ஒரு முழு தொகுப்பு தான் இந்த வீடியோ. இப்போ பொதுவாக வாகன விபத்து யாருக்கு ஏற்படும், யார் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ வாகன விபத்து அப்படின்றது யாருக்கு ஏற்படும் அப்படின்னா, அதாவது ஜோதிட முறைப்படி ஜீவக்காரகன் என்றால் உயிர்காரகத்தை ஆணுக்கு குறிப்பது குரு பகவான், பெண்ணுக்கு குறிப்பது சுக்கர பகவான். அப்போது இந்த இடத்துல குருவோடு செவ்வாய் தொடர்பாகி ராகுவோ அல்லது சனியோடு செவ்வாய் தொடர்பாகி ராகு சேர்க்கை இருந்தால் கட்டாயமாக அவர்களுக்கு அடிக்கடி விபத்து ஏற்படக்கூடிய நிர்பந்தத்தை அது ஏற்படுத்துகிறது. குறிப்பாக இப்படிப்பட்ட கிரக சேர்க்கை உள்ளவர்கள் தான் என்ன பண்ணுறாங்கன்னா, இளமையிலேயே விபத்துக்கு உள்ளாகிறது. ஆலயங்கள் செல்லும் பொழுது விருப்பமில்லாமல் சென்று விபத்தை அடையக்கூடிய நிர்பந்தங்கள் இது எல்லாமே ஏற்படுது. இதை வந்து நீங்கள் வெறும் கட்டத்தை வைத்து முடிவு பண்ணக்கூடாது. அதில் இருக்கக்கூடிய பாகை முறையை கணித்த பிறகு இதனுடைய உண்மைத்தன்மை விளங்கும். அதனால் குருவோடு செவ்வாய் தொடர்பாகி ராகு சேர்ந்திருந்தாலோ, அதே போல் சனியோடு செவ்வாய் தொடர்பாகி ராகு சேர்க்கை பெற்றிருந்தாலோ, கட்டாயமாக அவர்களுக்கு விபத்தை குறிக்கக்கூடிய கிரக சேர்க்கையாக பிருகு நாடி முறைப்படி சொல்லப்படுகிறது. சரி, இப்போது ஒரு ஆலயத்திற்கு புறப்படும் பொழுது நாம் என்ன செய்யலாம், எப்படி புறப்படணும் அப்படின்னா, பொதுவாக ஒரு தொலைதூர பயணத்தை நம்ம மேற்கொள்ளக்கூடிய சூழல்கள் இருந்துட்டாவே நம்ம முதல்ல வழிபட வேண்டிய தெய்வமாக விநாயக பெருமான் தான். ஏன்னா இந்த இடத்துல வந்து நம்மளுடைய வாழ்க்கையினுடைய பயணத்தை நல்லபடியாக இயக்கிறதுக்கு அவரே அதிபதி. அதனால் அதிக தூர பயணங்கள் அப்படின்ற ஒரு சூழல் ஏற்பட்டால் கட்டாயமாக சிதறு தேங்காய் உடைப்பது நன்று. ஏன்னா தேங்காய் பார்த்திங்கன்னா அதிக நாரை கொண்டது. அந்த நார் அப்படின்றது கேது, கேது அப்படின்றது தடைகள். அப்போ நம்ம வந்து சிதறு தேங்காய் உடைக்கும் பொழுது நம்மளுடைய தடைகளையும் சேர்த்தே உடைக்கிறோம் என்ற ஒரு நிலையை நம்ம முன்னோர்கள் நமக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க. ரெண்டாவது, உங்களுடைய வாகனங்களை குறிப்பாக கார் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா, முடிந்தவரை விநாயகர் முருகப்பெருமான் இணைந்த திருவுருவ படத்தை உங்களுடைய காரில் வச்சிங்கன்னா அந்த கார் வந்து விபத்தை ஏற்படுத்தாது என்பது அனுபவ உண்மை. என்னுடைய கார் முதற்கொண்டு நான் அப்படி தான் வச்சுருக்கேன். ஏன் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து செவ்வாய் என்பது முருகன், கேது என்பது விநாயகர். ஸோ இந்த செவ்வாய் கேது இணைவு அப்படின்ற ஒரு நிலையை நாம் பரிகாரமாக அதில் வைக்கும் பொழுது நம்மளுடைய கார், ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா கார் அடிக்கடி ரிப்பேர் ஆகிக்கிட்டு இருக்கும், அடிக்கடி ஒன்றுக்கு ரெண்டு முறையாக செலவு பண்ணிகிட்டே இருப்பாங்க, நல்லபடியாக கார் நிறுத்தி போயிட்டுருப்பாங்க, யாரோ வந்து வாண்டடாக இடிப்பாங்க. இப்படிப்பட்ட பலன்களை உணர்ந்தவர்கள் எல்லாம் வாகனத்தில் அந்த முருகன் அதே போல் விநாயகருடைய திருவுருவ படத்தையோ அல்லது அது சார்ந்த விக்கிரகங்கள் சின்னதாக இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக வைக்கும் பொழுது இந்த இடத்துல வந்து விபத்து உங்களுக்கு விடுதலை ஆகக்கூடிய வாய்ப்பை அது ஏற்படுத்தும். இப்போ விநாயகரை நாம் எந்த அளவுக்கு உறுதியாக வழிபடுகிறோமோ அதே போல வந்து ஆஞ்சநேய பரமாத்மாவையும் நம்ம வழிபடணும். அப்போ ஒரு பயணம் தொடரும் பொழுது ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று அங்கு துளசி மாலையை தானம் வழங்கி அந்த மாலையினுடைய ஒரு பகுதியை வந்து அர்ச்சகர்கிட்ட இருந்து வாங்கி நம்ம வாகனத்தில் வைத்து புறப்படும் பொழுது மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள், விபத்தில்லாத நிலை ஏற்படும். அதே போல இரண்டு சிகப்பு துணிகளை கட் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு துணியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய் முடிச்சுக்கணும், இன்னொரு துணியிலையும் ஒரு ரூபாய் முடிச்சுக்கணும். அந்த முடிச்சு ஒரு முடிச்ச வீட்டினுடைய பூஜை அறையில் இன்னொரு முடிச்ச வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கையில் குலதெய்வத்தை நினச்சி வேண்டி இந்த பயணம் நல்லபடியாக இருக்கணும், பயணத்தில் எந்தவித இடையூறுகளும் இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சி நம்ம புறப்படும் பொழுதும் அந்த விபத்திற்குரிய காரகம் நம்மை வந்து அண்டாது. சரி, இப்போது இந்த மாதிரி எல்லாம் விபத்து இருக்கக்கூடாதுன்னா ஒரு வெளியில் புறப்படும் பொழுது இதெல்லாம் செய்யணும். இப்போது இந்த மாதிரி கிரக சேர்க்கை உள்ளவர்கள் என்ன பண்ணலாம், என்ன பரிகாரம் செய்தால் அவங்களுக்கு அது வந்து பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்னு நம்ம கொஞ்சம் பார்த்தோம்னா, பொதுவாக இந்த மாதிரி கிரக சேர்க்கைகள் உங்களுடைய ஜாதகத்தில் இருந்தால் உடனடியாக நீங்கள் என்ன பண்ணிடலான்னா, திரிசூலம் தானம் செய்வது நல்லது.
அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் யூடியூபை டைப் பண்ணாலோ கடைகளுக்கு போனாலோ வாராகி மாலை என்பது கிடைக்கும். உங்களால் வாராகி மாலை படிக்க முடிந்தால் படியுங்கள். அல்லது வந்து பயணம் தொடங்கும் பொழுது அல்லது நார்மலாக நாம் இருக்கும் பொழுது வாராகி மாலை கவசத்தை கேட்டல் மிக மிக நன்று. அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கிரக சேர்க்கைகள் உள்ளவர்கள் திருப்பதியில் இருக்கக்கூடிய வராகரையும் தரிசிக்கலாம். அது மட்டும் அல்லாமல் இப்போ நம்மளுடைய தமிழ்நாட்டிலேயே கடலூர் மாவட்டத்தில் ஸ்ரீமுஷ்ணத்தில் பூவராகவ பெருமான் இருக்கார், அவரையும் தரிசிக்கலாம். இந்த இரண்டு தெய்வங்களையும் தொடர்ந்து தரிசிக்கும் பொழுது நமக்கு இதிலிருந்து கிடைக்கக்கூடிய கெடு பலன்கள் நமக்கு நீங்கிவிடும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா, திரிசூலம் என்பது நான் ராகுவினுடைய அம்சம், மூன்று சக்திகள் இணையக்கூடிய தன்மைன்னு நான் சொல்லியிருக்கேன். அந்த திரிசூலத்தை நீங்கள் அம்பாளுக்கு தானம் வழங்கினாலும், அறுவை சிகிச்சை, விபத்து, உடலிலிருந்து ரத்தம் வெளியேறக்கூடிய கிரக சேர்க்கையிலிருந்து நம்மளை தற்காத்து கொண்டு பூரண ஆரோக்கியத்தை பெறலாம் என்பது தான் அடிப்படையான உண்மை. சரி, அதே போல் ஒரு வாகனம் அப்படின்றது வந்து எந்த நாளில் வாங்கினா நல்லது, எப்படி வாங்கினா நல்லாயிருக்கும் அப்படின்னா, பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ரோஹிணி, இந்த ரோஹிணி நட்சத்திரத்தில் நீங்கள் வாகனங்கள் வாங்கணும்னு நினைக்கும் பொழுது நீங்கள் முற்பட்டீங்கன்னா அது சிறந்த நல்ல பலனை தருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அது மட்டும் அல்லாமல் ரோஹிணி நட்சத்திரத்தில் கிருஷ்ணரை வழிபட்டு நம்ம வாகனத்தை நம்ம வாங்க புறப்பட்டாலும் அது நல்லபடியாக அமையும். முடிந்தவரை வந்து பார்த்தீங்கன்னா அமாவாசை, தேய்பிறை அஷ்டமி, அது மட்டும் அல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட கேட்டை நட்சத்திரத்தில் வாகனங்கள் வாங்குவதை முடிந்தவரை தவிர்த்துக்கிறது நல்லது. ஸோ இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணினீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்கள் வீட்டில் வந்து ஒரு நல்ல ஆரோக்கியமான மனநிலை உருவாகும். வாழ்வில் வந்து அறுவை சிகிச்சை, விபத்து இல்லாத மனநிலையை இந்த வழிபாடுகள் எல்லாம் உங்களுக்கு அடிப்படையில் கொடுக்கும் என்பதில் எவ்வித மாற்றுக்கருத்தும் இல்லை என்று கூறி, மேலும் அடுத்து ஒரு நல்ல ஆன்மீக உலாவில் சிறந்த செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வெற்றிவேல் முருகா. நன்றி, வணக்கம்.